ஓம் சாந்தி. 25/6/2019 சாக்கார முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்போதைய ஈஸ்வரிய குழந்தையும் வருங்காலத்தில் அரச குமாரனாக ஆகக்கூடியவர்கள். நீங்கள் எந்த ஒரு பொருள் மீதும் ஆசை வைக்கக்கூடாது. யாரிடமும் எதையும் கேட்கக்கூடாது. கேள்வி: உடல் நலத்தை சரியாக வைப்பதற்கு எந்த ஒரு ஆதாரம் வேண்டியதில்லை. உடல் நலத்தை சீராக வைத்துக் கொள்வதற்காக எத்தகைய ஒரு ஆதாரம் தேவையே இல்லை, வேண்டியதில்லை. பதில்: வைபவங்களின் ஆதாரத்தில் உடல் நலம் சரியாக இருக்கும் என அநேக குழந்தைகள் நினைக்கின்றனர். ஆனால் பாபா சொல்கிறார், குழந்தைகளே, இங்கே நீங்கள் எந்த ஒரு பொருளின் மீதும் உங்களுக்கு ஆசை இருக்கக்கூடாது, ஆசை வைக்க வேண்டாம். வைபவங்களால் உடல் நலம் சரியாகாது. உடல் நலத்தை சரியாக வைப்பதற்காக நினைவு யாத்திரை தேவை. பாருங்களேன், உடல் நலத்திற்கும் நினைவு யாத்திரைக்கும் எவ்வளவு சம்பந்தம் உள்ளது. நினைவு யாத்திரையின் மூலமாக குஷி கிடைக்கும், சக்தி கிடைக்கும், பலம் கிடைக்கும். மனம் சக்திசாலியாக இருக்கும்போது உடல் ஆரோக்கியமும் கூட நன்றாக இருக்கும். இந்த விஷயத்தை பாபா புரிய வைக்கிறாரு. உடல் நலத்தை சரியாக வைத்திருப்பதற்காக நினைவு யாத்திரை வேண்டும். குஷி போல் இருக்கக்கூடிய டானிக் வேறு எதுவுமே இல்லை. ஆகவே குஷியை ஒரு டானிக்கு சமமாக ஒப்பிடப்படுகிறது. நீங்கள் குஷியாக இருங்கள், ஈஸ்வரிய போதையில் இருங்கள், யக்ய சேவை செய்யுங்கள். இந்த யக்யத்தினுடைய சேவைக்காக ததீச்சி அந்த ரிஷி முனிவரை போல எலும்பும் கூட தேயும் அளவிற்கு சேவை செய்தால் உடல் நலம் சரியாகிவிடும். நல்ல யோகா பண்ணுங்க. பாபாவுடைய யக்ய சேவை மனதால நீங்கள் செய்யுங்க, உடல் நலம் சரியாகிவிடும். பகவானுடைய மகா வாக்கியம் சத்தியமான மகா வாக்கியம். ஓம் சாந்தி. சென்டர்களுக்கு வரும் சில குழந்தைகளுடைய புத்தியில் நாம் ஸ்ரீமத்படி உலகத்தில் நம்முடைய
தெய்வீகமான ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் என்பது புத்தியில் இருப்பதில்லை. உள்ளுக்குள் அத்தகைய நசா இருக்க வேண்டும். பாபாவினுடைய ஸ்ரீமத்படி நடந்து புது உலோகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்ற ஈஸ்வரிய போதை இருக்க வேண்டும். முரளி கேட்கும் பொழுது மெய்சில் இருக்க வேண்டும். இது யாருடைய முரளி, யாருக்கான முரளி, இந்த முரளியினுடைய அந்த சக்தி இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா முரளி கேட்கும் பொழுது மெய்சில் இருக்கும். யார் உற்றார் உறவினரை மறப்பதில்லையோ அவர்கள் ஒருபோதும் பாபாவை நினைவே செய்ய முடியாது. பிறகு என்ன பதவியை அடைவார்கள்? வியப்பாக உள்ளது என்று பாபா கூறுகின்றார். நான் எவ்வளோ சுகத்தரதுக்காக வந்திருக்கிறேன், என்னுடைய நினைவில்லாமல் இந்த உலகிய உறவினர்களுடைய நினைவில் இருக்கும்பொழுது குஷி எங்கிருந்து வரும், பதவி எப்படி கிடைக்கும், குழந்தைகள் ஏன் இப்படி இருக்கிறார்கள், இதை நினைச்சு பார்க்குறப்ப பாபாவுக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியம் ஏற்படுகிறது. நான் சுகக்கடல் சுகத்தை கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறப்போ என்னை மறந்து எப்படி வந்து தேகதாரிகளை நினைவு செய்யலாம்? பாபா புரிய வைக்கிறார், குழந்தைகளே, மாயாதான் உங்களுடைய கடுமையான விரோதியாகும். உங்களுக்கு இருப்பது போன்ற இத்தகைய விரோதி மற்றவர்களுக்கு கிடையவே கிடையாது. மனிதர்களோ இதை அறிந்து கொள்ளவே இல்லை, துச்ச புத்தியுடன் இருக்கிறார்கள். நம்முடைய மிகப்பெரிய எதிரி இந்த விகாரம் என்பது மனிதாத்மாக்கள் தெரியாமல் இருக்கிறார்கள். பாபா சொல்கிறார், உதவியாளர்கள்தான் உயர்ந்த பதவியை அடைவார்கள். யார் சகயோகி ஆகிறாங்களோ அவர்கள்தான் உயர்ந்த பதவி அடைவார்கள். யார் யார் உதவியாளர் ஆகிறார்கள் என்பதையும் நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் செம்மறியாடு வெள்ளாடாக இல்லைதானே என தனது மனதை ஒவ்வொருவரும் கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த மாதிரி புத்தி வேலை செய்யாமல் ஏமாந்து பாபாவை நினைவு செய்யாமல் சேவை செய்யாமல் அப்படி நான் இல்லையே, இப்படி நீங்கள் வந்து நான் செம்மறியாடாக வெள்ளாடாக இல்லைதானே, ரொம்ப பலவீனமாக இல்லைதானே என்று தன்னைத்தானே கேட்டுக்கொள்ளுங்கள். யாராவது சேவை செய்யாமல் வெறுமனவே உண்பதும் அருந்துவதுமாக இருக்கிறார்கள் என்றால் ஒன்றுமே செய்யாம சாப்பிட்றது குடிக்கிறது இப்படியே இருந்தார்கள் என்றால் பிறகு 21 பிறவிகள் சேவை செய்ய வேண்டியதாக இருக்கும். தாச தாசிகளாகத்தான் ஆவார்கள் இல்லையா? அவர்களுக்கு வேலைக்காரர் பதவிதான் கிடைக்கும். பாபா தைரியமும் அதிகமாகவே தருகின்றார். ஆனால் குழந்தைகளே, தாரணை செய்யுங்கள். பாபா சொல்லக்கூடிய விஷயங்களை நடைமுறைப்படுத்துங்கள். ஆனால் தேக அபிமானிகளுக்கு தாரணை என்பது ஆகவே ஆகாது. பாபாவை நினைவு செய்து நாம் வைசாலத்திலிருந்து சிவாலயத்திற்கு செல்கின்றோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆகவே அதுபோல ஆகியும் காட்ட வேண்டும். சிவாலயம் செல்வதற்காக தகுதியுள்ள ஆத்மாவாக ஆகி காட்ட வேண்டும். நாம் இவ்வளவு கொடுத்தோம், அதன் மூலம் அனைவருக்கும் பாலன நடைபெறுகின்றது என்று சேவை செய்யக்கூடியவர்களுக்கு ஒருபோதும் இந்த நினைவு வரக்கூடாது. நான் பாபாவிற்கு இவ்வளவு கொடுத்தோம், அதன் மூலமாக இந்த சேவை நடந்துட்டுருக்கு, இந்த காரியம் நடந்துட்டுருக்கு, இப்படிங்கிற ஒரு எண்ணம் சேவாதாரிகளுக்கு இருக்கவே கூடாது. அவர் உணவளிக்கக்கூடியவர் யாரு? பாபா. பாபா தான் அனைவருக்கும் உணவளிக்கக்கூடியவர், அனைவருக்கும் பாலனை செய்யக்கூடியவர் பாபாதான் என்பதை அனைவருக்கும் புரிய வைக்க வேண்டும். நான் கொடுத்ததிலிருந்து அனைவரும் சாப்பிடுகிறார்கள் அப்படியெல்லாம் நினைப்பது மிகப்பெரிய தவறாகும். ஆன்மீக குழந்தைகள் உங்களுக்கு உணவளிக்கின்றனர். நீங்க பாபாவுடைய யக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த உண்டில நீங்க போடுறீங்க. அங்கிருந்து குழந்தைகள் அந்த சென்டரை பாலனை செய்யக்கூடியவர்கள் அவர்கள் வரக்கூடிய அனைவர்களுக்கும் உணவளிக்கின்றனர். சூக்ஷ்ம பாலனை ஸ்தூல பாலனை செய்கின்றனர். நீங்கள் அவர்களுக்கு சேவை செய்கிறீர்கள்.
இது பெரிய கணக்காகும். மனதால் சொல்லால் செயலால் மனிதர்களுக்கு சேவையே செய்யவில்லை என்றால் அந்த குஷி எப்படி கிடைக்கும்? அதனால் பாபா எனக்கு கொடுத்ததை நான் யக்ஞத்துக்கு நான் சகயோகியாக இருந்து செய்கிறேன். அந்த யக்ஞத்திலிருந்து பாபா எல்லா குழந்தைகளையும் பராமரிக்கிறாரு அப்படிங்கிற அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு குழந்தைகள் சேவை செய்யும் பொழுது அதிகமான குஷி இருக்கும். மற்றபடி உங்களால் என்ன சேவை செய்ய முடியும்? அதனால் சதா குஷி அதிகரித்து கொண்டே செல்ல வேண்டுமென்றால் எண்ணம் சொல் செயல் மூலமாக சேவை செய்ய வேண்டும். சிவபாபாவை நினைவு செய்து உணவு சமைக்கின்றனர் என்றால் அதனுடைய சக்தியும் கூட கிடைக்கும். சில இடத்துல சிலருக்கு வந்து உணவு தயார் பண்ணக்கூடிய ஒரு சேவை கிடைத்திருக்கலாம். அந்த சேவையில் பாபாவுடைய நினைவு இருக்க வேண்டும். பாபாவின் நினைவோடு அந்த உணவை சமைக்கும் பொழுது யாரெல்லாம் சாப்பிடுவாங்களோ அவங்களுக்கு சக்தி கிடைக்கும். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவதாக யாரையும் ஒருபோதும் கோபப்படுத்தக்கூடாது, தானும் கோபப்படக்கூடாது. கோபப்படுத்தவும் வேண்டாம், கோபப்படவும் வேண்டாம். தன்னுடைய திறமையின் அகங்காரத்தையோ அல்லது சேவையின் அகங்காரத்தையோ காட்டக்கூடாது. பாபா குழந்தைகளுக்கு எப்படி மதிப்பு தருகிறாரோ அதே போன்று தன்னுடைய மதிப்பை தானே காத்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, யோக பலத்தின் மூலம் தன்னுடைய அனைத்து ஆசைகளையும் முடித்துவிட வேண்டும். நாம் இப்பொழுது பிரபுவின் குழந்தைகள், பிறகு அரச குமாரர்களாக ஆகப் போகிறோம் என்று சதா இதே குஷி நசாவில் இருக்க வேண்டும். ஈஸ்வர்யா போதையில் இருக்க வேண்டும். சதா சாந்தமாக இருந்து சேவை செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாடி நரம்பிலும் நிறைந்துள்ள பூதங்களை வெளியேற்றிவிட வேண்டும். வரதானம், எல்லைக்குட்பட்ட ராயல் இச்சைகளிலிருந்து விடுபட்டு சேவை செய்யக்கூடிய சுயநலமற்ற சேவாதாரி ஆவீர்களாக. எல்லைக்குட்பட்ட இச்சைகள், அது வந்து ராயலான ஆசைகள் அப்படிங்கிறாரு. அதிலிருந்து விடுபட்டு சேவை செய்யக்கூடிய சுயநலமற்ற சேவாதாரிகளாக ஆகுங்கள். விளக்கம், எப்படி பிரம்மா பாபா கர்மத்தின் பந்தனத்திலிருந்து விடுபட்டு விலகி இருப்பதற்கான நிரூபணம் அளித்தார்? கர்மத்தினுடைய பந்தனத்திலிருந்து விடுபட்டு விலகி இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி செய்தார். அப்படியே அவருடைய தாரணையை நம்ம பார்த்தோம். சேவையை தவிர, சிநேகத்தை தவிர வேறு எந்த பந்தனமும் இருந்ததில்லை. சேவை அன்பு. சேவையில் இருக்கக்கூடிய எல்லைக்குட்பட்ட ராயல் இச்சைகள் கூட கணக்கு வழக்கின் பந்தனத்தில் கட்டுப்படுத்தி விடுகிறது. எனக்கு பெயர் வேணும், எனக்கு புகழ் வேணும், என்னை முன்னுக்கு வைக்கல, இப்படி இருந்தால் நல்லா இருக்கு, ஒருவேளை சேவையின் மூலமாக அது கிடைக்கலனாக்கா நம்ம அப்செட் ஆகிறோம். அதனால் பாபா என்ன சொல்றாருனாக்கா, பிரம்மா பாபாவுக்கு சேவை மற்றும் ஸ்நேகம் இது ரெண்டு தான் இருந்ததை தவிர அந்த சேவையின் மூலமாக பந்தனத்தை அவர் உருவாக்குனதில்லை. எந்த ஒரு நாளும் அவர் பலனை எதிர்பாராமல் சேவை செய்தாரே தவிர ஏதாவது ஒன்று எதிர்பார்த்து அவர் சேவை செய்ததே கிடையாது. குழந்தைகளும் கூட இப்படி தான் இருக்கணும். குழந்தைகளுக்கு எங்கேயாவது சேவையில் இத்தகைய ஒரு ஒரு சுயநலம் வந்துவிட்டது என்றால் அது கர்ம கணக்காக மாறிவிடும். உண்மையான சேவாதாரி இந்த கணக்கு வழக்கிலிருந்து விடுபட்டு இருப்பார்கள். எப்படி தேகத்தின் பந்தனம், தேகத்தின் சம்பந்தத்தினுடைய பந்தனம் இருக்கிறது, அதே போன்று சேவையின் சுயநலம் இது கூட ஒரு பந்தனமாகும். தேகத்துடைய பந்தனம், தேகத்துடைய உறவுகளுடைய பந்தனத்தை பற்றி பாபா பல முரளியில் விளக்கி புரிய வச்சுக்கிட்டாரு. அதே போல சேவையில் எங்கேயாவது சுயநலம் வரும்பொழுது நிச்சயமாக அங்கே குஷி இருக்காது, திருப்தி இருக்காது. இது ஒரு விதமான பந்தனம்தான். இந்த பந்தனத்திலிருந்து அல்லது இந்த ராயலான கணக்கு வழக்கிலிருந்து கூட விடுபட்ட சுயநலமற்ற சேவாதாரி ஆகுங்கள். சேவை செஞ்சுக்கிட்டா, ஒரு நல்ல வேலை செஞ்சா அதனுடைய பலனை அனுபவிக்கணுமே தவிர சேவை செஞ்சுட்டு பலன் இல்லாமல் இருக்க வேண்டாம்.
அந்த பந்தனம் வேண்டாம். சுஜநலமற்ற சேவாதாரி ஆகுங்கள். ஸ்லோகன்: வாக்குறுதிகளை ஃபைலில் வைக்காதீர்கள். நிறைய வந்து நீங்கள் ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த ஃபைல் வந்து ரொம்ப பெருசு பெருசாக போயிட்டுருக்கா, அதனால் நீங்கள் எடுத்த உறுதிமொழிகளை அந்த ஃபைலில் வைக்காதீர்கள், ஃபைனலாக்கி காண்பியுங்கள். அப்போ குழந்தைகள் செக் பண்ணோம், நான் என்ன ப்ராமிஸ் பண்ணேனோ அந்த வாக்குறுதி, அந்த உறுதிமொழி, அந்த ஃபைலை ஃபைனாக்கிடணும், ஃபைனலாக்கிடணும், அது ஃபைன் ஆகிடுறது. நல்லது. இனிமேலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.